ശശികലയ്ക്കെതിരായ സുപ്രീംകോടതി വിധിയെ സ്വാഗതം ചെയ്യുകയാണ് നാഗർകോവിലിലെ ഭൂരിഭാഗം ജനങ്ങളും. മുഖ്യമന്ത്രി സ്ഥാനത്തേക്ക് പനീർശെൽവത്തെയാണ് കൂടുതൽ പേരും ഇവിടെ പിന്തുണയ്ക്കുന്നത്. അവിടെ നിന്ന് സി പി അജിതയാണ് നമുക്കൊപ്പം ചേരുന്നത്. അജിത, ഏത് രീതിയിലാണ് നാഗർകോവിലുകാരുടെ പ്രതികരണം? നാഗർകോവിലിലെ വടശ്ശേരി മാർക്കറ്റിലാണ് നമ്മൾ ഇപ്പോഴുള്ളത്. കന്യാകുമാരി ജില്ലയെക്കുറിച്ച് പ്രത്യേകിച്ച് പറയുമ്പോൾ ഭരണകക്ഷിക്കോ അല്ലെങ്കിൽ പ്രതിപക്ഷത്തിനോ വ്യക്തമായൊരു സ്വാധീനമില്ലാത്ത പ്രദേശമാണ്. അതുകൊണ്ട് തന്നെ പുതിയ രാഷ്ട്രീയ സാഹചര്യങ്ങളോട് എങ്ങനെയാണ് ജനങ്ങൾ പ്രതികരിക്കുന്നത് എന്ന് നോക്കാം. തപ്പ് ചെയ്തവരുണ്ട് அவர் நல்ல ஒரு எம்பி எம்எல்ஏ எல்லா போஸ்டிங்லேயும் அவர் நல்லா பண்ணார். அதனால் அவர் நல்லா பண்ணுவார். ஏன்னா அவருக்கு அனுபவம் உண்டு. நம்ம இவங்களுக்கு அனுபவம் கிடையாது. இவங்க ஏதோ வந்தாங்க பண்ணினாங்க, அவங்க போ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இல்லை, அவங்களுக்கு அனுபவம் உண்டுனால அவங்க நல்லா பண்ணுவாங்க. எங்கே ஆறு முக்கியமந்திரி ஆகணும்னு விசாரிக்கிறேன். ஆ, விசாரிக்கும். அங்கே முதலமைச்சரே கொன்னதே இவா தான், ஜட்ஜிகளில் தான். எங்களுக்கு அவள் உள்ள கிடக்கு ரொம்ப சந்தோஷம். வேற நாங்கள் அதை ரொம்ப சந்தோஷப்படுறோம். இ பொலிட்டிக்ஸில் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் ஆறு சிஎம் ஆகி வரணும்னு ஆகிறோம். பன்னீர்செல்வம், பன்னீர்செல்வம் வந்தாலே சரியாகத்துள்ளும். அல்லாது சசிகலாக்கு ஏதோ ஒரு இதுவும் இல்லை. காரணம் ஒரு எலெக்ஷனில் இதுவரை நின்றுட்டும் இல்லை, ஜெயிச்சிட்டும் இல்லை. அதுகொண்டு வரணும்னு ஒரு இதுவும் இல்லை. பன்னீர்செல்வம் வந்தாலே அது தகுதி உண்டு. ശശികല ഇപ്പോൾ വേറെ പേരുകൾ നിർദ്ദേശിക്കുന്നുണ്ട്. മുൻപ് പൊതുമരാമത്ത് മന്ത്രിയായിരുന്ന എടപ്പാടി ആര് പറഞ്ഞിട്ട് കാര്യമില്ലല്ലോ. ശശികല കയറാനുള്ള സാധ്യത ഇല്ലല്ലോ. ശശികല കയറാനുള്ള അതൊരു കാര്യമില്ല. അതുകൊണ്ട് ശശികല വരാനുള്ള അവർക്ക് ഇഷ്ടമില്ല. പനീർശെൽവം കയറത്തുള്ളത്. ഈ എടപ്പാടി പളനിസ്വാമി സി എം ആയി വരുന്നതിനോട് യോജിപ്പുണ്ട്? നല്ലതാക്കും. അവർ വന്നാച്ചാൽ നല്ലതാ ഇരിക്കും. ഇതുവരെ എന്ത് പ്രോബ്ലം ഇല്ല, നല്ലതാ പണിയിട്ടിരിക്കാറ്. ஆமாம், சசிகலா பரையிறது எடப்பாடி பழனிசாமி ஆக்காம. சசிகலா வரப்படாது. இப்போ இருக்காருல்ல பன்னீர்செல்வம் வரலாம். பன்னீர்செல்வம் தான் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. பன்னீர்செல்வம் வரலாம். வேறு பன்னீர்செல்வம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. சசிகலாவுக்கு மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வழக்கெல்லாம் நிறைய இருக்கனால அவங்க வர்றது நல்லா இல்லை. சிஎம் இல்லாத அவஸ்தை உண்டோ? அவஸ்தை ஒன்றும் அப்படி தெரியல. பன்னீர்செல்வம் வந்தால் நல்லாயிருக்கும். அவஸ்தை ஒன்றும் இல்லை. இப்போ അവരൊക്കെ നന്നായിട്ട് എല്ലാം പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു, നല്ല പണി ചെയ്തുകൊണ്ടിരിക്കും. അതുകൊണ്ടാണ് വരണം. ഏന്നാ അവർ തന്നെ നല്ല ഒരു മനുഷ്യൻ, നല്ല അമിതിയാണ് പണ്പാട് നടന്നവർ, എല്ലാവരും കെട്ടിക്കൂടിയ ആള്. ആ അവർ വന്നാൽ നാട്ട് നല്ലാർക്കും. നമ്മൾക്ക് കാരണം എന്നാ അവർ ഒരു പേര് കേട്ടുപോർ, അവരുടെ പൺപ് കാരക്ടർ എല്ലാമേ അമഞ്ചിരിക്കും. അതിനാൽ അവർ വരത് தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் விரும்புவாங்க. என்ன கண்டிப்பாக அவர் தான் வரணும். கண்டிப்பாக அவர் தான் வரணும். பார்ட்டிக்கு அது இப்போ ஒரு தமிழ்த்தல்லின் ஒரு அந்தரீஷம் நிற்குவாங்க. எங்கே சசிகல வேணும். ஓபிஎஸ், ஓபிஎஸ் எந்த உண்டு? ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் எந்த உண்டு? என்ன எதனால அவரை உங்களுக்கு பாதுகாத்துட்டு இருந்தால் மதி, அத்தையும் மதி. நம்மளுக்கு மக்களை நோக்கி நடக்கணும். யாது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, தமிழில் பேசுகிறேன். யார் வந்தாலும் அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு ஒரு பயன்படத்தக்கன ஒரு இதை பண்ணணும். இல்லாமல் அரசியலில் வந்தாச்சுன்னா கொள்ளடிக்கணும், சம்பாதிக்கணும், தான் குடும்பம் வாழணுன்னுக்கிட்டு யாருமே நினைக்கக்கூடாது. பொதுமக்களுக்கு நல்லது செய்யணும். அது சசிகலா வரவே கூடாது. அவள் ஜெயிலிருந்து தப்பவே கூடாது. இதுதான் முதல் பாயிண்ட்டு. அடித்து கொண்டு மூணு வருஷம் உள்ளாடி வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிட்டு உயிரோடு இரு அம்மாவை, அம்மா ஜெயலலிதாவங்களை மூணு வருஷம் மாட்டு, மூணு மாதம் மாட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சுக்கிட்டு மர்மானமான முறையில் அவங்க இறந்து உயிரோடு இருக்காங்கன்னுட்டு அன்னைக்கு இறக்கக்கூடியக்கூடிய டைமில் வர உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லி மக்களை ஏமாத்தினால சசிகரா அவள் சாவ வர உள்ளாடி இருக்கணுங்கிறத மக்களுடைய கோரிக்கை, என்னுடைய கோரிக்கை. நல்லது நடக்கணும். ஆனால் சசிகலா வரக்கூடாது. அந்த அம்மாவை மூணு மாதமாக கொண்டு வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கா இருக்கான்னு ஒருத்தரையுமே பார்க்க விடலை. அதனால் அவள் வரவே விடாது. அதான் எங்கள் கோரிக்கை. ஜெயிலு போகணும்னு இப்போ சுப்ரீம் கோர்ட்டு பறந்து அப்படியா இருந்துருப்போம். எப்படி இருந்தாலும் வரவே கூடாது, வெளியே வரக்கூடாது. அப்படி தான் முக்கியம். அதை போதும். சீமா அவர் இது பன்னீர்செல்வம் தான் வரணும்மா. அவர் ஒரு ரொம்ப நேர்மையான ஆள். இது வரைக்கும் அவருடைய பேட்டியை இந்த மாதிரி நம்ம டிவியில் எல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்லதாக இருக்கிறதுனால அவர் தான் வரணும். இது நிறைய பொதுமக்களுடைய கருத்து, எங்களுடைய கருத்தும் அதுதான். இது ரெண்டும் இல்லாத புதிய ஒரு ஆள் வந்தாலும் புதிய ஒரு ஆள் வரட்டேன்.
அம்மாவை கொண்டு எங்களுக்கு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்குமே தெரிவிப்படுத்தலை. இவ சிறவங்க செத்து ஒரு வீட்டில் ஒரு ஆள் இறந்தாலுமே மூணு நாள் கழிச்சு தான் அவங்களை அடக்கம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு காலையில் செத்துருக்கு, சாயந்தரம் அடக்கம் பண்ணியாச்சு, அது எங்களுக்கு இப்போ பிடிபடலை. அதனால் அந்த அம்மா பதவிக்கு வரக்கூடாது. எங்களுக்கு தெரியலை எங்கள் அம்மா செத்தது எங்களுக்கு தெரிவிப்படுத்தணும். எப்படி செத்தாங்க, என்ன மாதிரி செத்தாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிவிப்படலை. சும்மா ஆசிரியம் கொண்டு போனாலும் எங்களுக்கு அந்த அம்மாட்ட உயிர் இருக்கும்போது எனக்கு இப்படி உடம்புல சரியில்லைன்னு அந்த அம்மாவை சொல்ல வச்சுருக்கணும். கலங்கி மறியുന്ന தமிழ்நாடு രാഷ്ട്രീയത്തോട് സമ്മിശ്രമായാണ് ഈ വടശ്ശേരി മാർക്കറ്റിലുള്ളവർ പ്രതികരിച്ചത്. ആര് വന്നാലും അവർ ജനക്ഷേമത്തിന് മുൻതൂക്കം നൽകണം, അത്തരമുള്ള അധികാരികളെയാണ് തങ്ങൾക്ക് ആവശ്യമെന്നും ജനം പറയുന്നു.